சந்தனத்தை விட உயர்ந்த மரம் அந்த டிஷ்யூ கல்ச்சர். அது இதெல்லாம் எப்படி வரும்னு நம்மளுக்கு இன்றைக்கி தெரியாதுங்க. 30 வருஷம் கழித்து ஃபெயிலியர்னா 30 வருஷம் உழைப்பு, அந்த நேரம் எல்லாமே வேஸ்ட்டாக போகும். இன்றைக்கெல்லாம் சொல்கிறோமில்ல, விழிப்புணர்வு வந்துடுது, விழிப்புணர்வு வந்துடுது. இன்றைக்கி வந்தது பயம், இவருக்கு அன்னைக்கு வந்தது விழிப்புணர்வு. அனைவருக்கும் வணக்கம். இப்பவும் நம்ம அவனாசி நந்தகுமார் அண்ணன் தோட்டத்தில்தான் இருக்கிறோமுங்க. நிறைய பேர் வந்து கருங்காலி மரத்தினுடைய வீடியோ போட சொன்னீங்க. அதாவது கருங்காலி மரம் நம்ம ஊருக்கு வருமா, அது வளர்ந்த மரத்தினுடைய ஒரு வீடியோ போடுன்னு கேட்டே இருந்தீங்க கமெண்டில். அதனால் வந்து அண்ணன் கருங்காலி மரம் வச்சு வளர்த்துருக்காரு. இது நட்டு எத்தனை வருஷம் ஆச்சு, எங்கே வாங்கிட்டு வந்தீங்க, இப்போ எல்லா விவரத்தையும் அண்ணங்கிட்டேயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க அண்ணா, வாங்கண்ணா. சொல்லுங்கண்ணா. அண்ணா வணக்கம். இது வந்து ஈசா நர்சரியில் வாங்கிட்டு வந்ததுங்கண்ணா. சரிங்க. இது வாங்கிட்டு வந்து ஒரு 5-6 வருஷம் இருக்கும்ண்ணா. 5-6 வருஷம் இருக்குங்க. 5-6 வருஷம் இருக்குங்க. 5-6 வருஷத்துக்கு மேலேயே இருக்குங்க. சரிங்க. பெரிய பராமரிப்பெல்லாம் தேவையில், எங்கே வச்சினாலும் வரும். நம்ம பூமியில் எங்கே வச்சினாலும் வரும். வரும். ஆமாங்க. வறட்சி தாங்கும். வறட்சி தாங்கி வரும். எந்த நோயும் எந்த நோயும் வராது. எந்த இதுக்கு எது பராமரிப்பே தேவையில்லைங்க. நீங்கள் வச்சு விட்டிங்கன்னா சரி, அது வாட்டுக்கு வந்துட்டு இருக்கும். தானாகவே வந்து. ஆமாங்க. சீசனில் பெய்கிற மழையிலேயே வந்துருக்கும். வந்துருங்க. ஆமாங்க. இந்த கருங்காலி மரத்தை பார்த்துக்குங்க. இது 5-6 வருஷம் தான் ஆச்சுங்கிறார் அண்ணன். வச்சு பார்த்ததுன்னா ஒரு 20 அடி போயிருக்குமில்லங்க. 20 அடி உயரம் வளர்ந்துருக்குதுங்க. அடிமரம் இந்த மாதிரி இருந்திருக்குது. ஒரு 7-8 வருஷம் இருக்குங்க மரத்துக்கு. இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குதுங்க. எந்த பராமரிப்பும் தேவையில்லை அப்படிங்கிறார் அண்ணன். எந்த நோயும் வராது, எந்த பிரச்சனையும் இல்லைங்க. கருங்காலி மரங்கள் வந்து எதிர்காலத்தில் தேவை அதிகமாக இருக்குங்க. அதாவது டிமாண்ட் டிமாண்ட் சொல்கிறதும் போது எனக்கு ஒரு மாதிரி ஆகிக்குது. அதாவது இத்தனை விலைக்கு போகுமா, அத்தனை விலைக்கு போகுமா அப்படிங்கிறது இல்லை. அது கருங்காலி மரம் எந்த தேசத்தில் இருக்குதோ அந்த தேசம் வந்து அது வீரியமான தேசமாக இருக்குங்க. அப்போ எல்லாமே நம்மக்கிட்ட எல்லா மூலிகை மரம், எல்லா பழமரங்கள் எல்லாமே இருந்தால் தானே நம்ம தற்சார்புன்னே சொல்ல முடியும். நாளைக்கு இது வந்து சித்த மருத்துவத்தில் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அப்போ நம்மளுக்கு அந்த இதுக்கு மரம் வேணுமில்ல. இப்போ அடுத்த தலைமுறைக்காக இப்போ நட்டுட்ருக்குறோம். இது வந்து அப்படி போகுமோ இப்படி போகுமானா போகுங்க. இதனுடைய தன்மையை அப்படி தினம் ஒரு 2-3 கிராம் வந்து பவுடராக பண்ணி தண்ணியில் நைட்டு போட்டு வச்சு காலையில் வடிகட்டி அந்த தண்ணியை குடிச்சிட்டாலே போகுது. நம்ம எதை சாப்பிட்றோமோ உடம்பு அப்படித்தான் மாறும். அப்போ கருங்காலி சாப்பிட்டா கருங்காலி மாதிரியே ஆகும்லங்க. சும்மா 2 கிராம் போட்டு தண்ணியில் போட்டு வச்சுருந்து குடிச்சிக்கலாம். கருங்காலி இப்படி தான் வளர்ந்துருக்குதுங்க. நானுமே வந்து லோக்கலில் இப்போ தான் கருங்காலி மரத்தை ஒரு 5-6 வருஷம் ஆன மரத்தை பார்க்குறேன். இதுவும் நேராக தான் போகுதுங்க. பக்கக்கிளையெல்லாம் அதிகமாக இல்லை. ஒரு 20 அடியெல்லாம் வளர்ந்துருக்குதுங்க. கருங்காலி மரத்தை பார்த்துக்குங்க. இப்படி தான் வளரும். இப்படி தான் இருக்குங்க. இந்த அடி ஸ்டெம்மே காட்டுங்கண்ணா, அடி தண்டு காட்டுங்க. இந்த தண்டே வந்து கருகருன்னு இருக்குதுங்க. கருப்பு கலரில் தான் இருக்குது. இன்னும் ஒரு மரம் கருங்காலி வச்சுருக்காரு. அது இதுக்கு பின்னாடி வச்சது. அது ஒன்றும் சின்ன மரமாக இருக்குதுங்க. இந்த மாதிரி கருப்பு கலரில் தான் இருக்குது கருங்காலி. இந்த மாதிரி வந்து வறட்சி தாங்கி அப்படி வரணுங்க. ஒருத்தர் நட்டு 15 வருஷத்துலேயே 40 அடி போய் சோட்டு சைஸ் ஆகிடுது, வெட்டினா உள்ளே வெள்ளையாக இருக்குதுன்னாரு. அதெல்லாம் டிஷ்யூ கல்ச்சர்லேயும் நிறையா கன்றுகள் உற்பத்தி செஞ்சு வெளியில் வந்துட்டு இருக்குதுங்க. அதுக்கெல்லாம் வந்து அதே குவாலிட்டியில் வருமாங்கிறது தெரியாது. சீக்கிரமாக வேணால் வளரு, ஆனால் குவாலிட்டி இருக்காதுங்க. வாங்கி நட்டுட்டு 30 வருஷம் கழித்து அடுத்த தலைமுறை வந்து அறுக்கும்போது அது ஃபெயிலியர் ஆகிட்டால் அது வேஸ்ட்டாக போயிடும். அதனால் வந்து விதையிலிருந்து முளைக்கி போட்ட கன்றுகளையவே நடுங்க. அந்த டிஷ்யூ கல்ச்சர் அது இதெல்லாம் எப்படி வரும்னு நம்மளுக்கு இன்றைக்கி தெரியாதுங்க. 30 வருஷம் கழித்து ஃபெயிலியர்னா 30 வருஷம் உழைப்பு, அந்த நேரம் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். அதனால் வந்து விதைச்செடிகள் எடுத்து நடுங்க. கருங்காலி எதிர்காலத்தில் தமிழ்நாட்டுக்கு அதிகமாக தேவை. அதனால் வந்து கருங்காலியை வந்து நிறைய நடுங்க. கட்டாயமாக இதனுடைய இது வந்து மற்ற டிம்பர் மரத்தை கூட கணக்கு வைக்க முடியாதுங்க. சந்தனத்தை விட உயர்ந்த மரம் அப்படித்தான் சொல்லணும். சந்தனம் கூட வாசனை திரவியங்கள் தயாரிக்கிறதுக்கு அந்த மாதிரி தான் பயன்படுதுங்க. ஆனால் இது வந்து மருத்துவத்துக்கு அதிகமாக பயன்படக்கூடிய மரம்ங்க. ரெண்டாவது வந்து இடி மின்னல் அந்த மாதிரி பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய பல்வேறு ரேடியேஷன்களை உள்வாங்கக்கூடிய தன்மை கொண்ட மரம். இப்போ பக்கத்தில் வீட்டிலிருந்து வீட்டில் நட்டு வச்சா காற்று கருப்பெல்லாம் வராது. கருங்காலி குச்சியை வாங்கி ஒரு குச்சியை பூஜை ரூமில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்க. அப்புறம் கோயில் கலசத்தில் வந்து அந்த கருங்காலி கட்டை உள்ளே வைக்கிறதுக்கல்ல என்னென்னா, மேலிருந்து வர்ற பிரபஞ்ச ஆற்றலை உள்வாங்கக்கூடிய திறன், இழுக்கிற தன்மை அதுக்குத்தே இருக்குதுங்க. இழுத்துட்டு இந்த மரத்தையும் உயிரோடு வச்சிட்டோம்னா இந்த பல்வேறு வகையான வாயுக்கள், பல்வேறு வகையான கதிர்கள், கதிர்வீச்சுக்கள் அதையெல்லாம் உள்வாங்கிட்டு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியை வெளியிடக்கூடிய தன்மை கொண்ட மரம் கருங்காலி. 1வது இடத்துல கருங்காலி தான் இருக்குதுங்க. அதனால தான் வீட்டிலிருந்து ஒரு 20 அடி தள்ளி ஒரு கருங்காலி மரத்தை நட்டு வைங்க அப்படிங்கிறது. நீங்கள் வாங்கண்ணா நந்தகுமார் அண்ணன் வந்து இந்த அவருடைய இந்த குட்டி கேரளாவில் 2 கருங்காலி மரமும் வச்சுருக்காரு.
ஒரு மனுஷனுக்கு வந்து 7-8 வருஷத்துக்கு முன்னாடி இது தோண்டிக்கிதுன்னா அவங்க தான் ஜீனியஸுங்க. சும்மா இன்றைக்கெல்லாம் சொல்கிறோமில்ல விழிப்புணர்வு வந்துடுது விழிப்புணர்வு வந்துடுதுன்னு, இன்றைக்கி வந்தது பயம், இவருக்கு அன்னைக்கு வந்தது விழிப்புணர்வு. இதுதான் வித்தியாசம். இன்றைக்கி பயந்து நடுங்கிட்டு இருக்கிற, ஐயோ என்னாச்சு இப்படியானா என்ன பண்ணுறது அப்படின்னு, இப்படியெல்லாம் ஆகும்னு நினச்சிட்டு ஒரு ஏக்கரா வாங்கி இந்த மாதிரி ஒரு காட்டை கட்டமைச்சிருக்காருங்க. இங்கே வந்து ஒரு 100-200 மரம் இருக்குது. 108 நட்சத்திரத்துக்குண்டான மரங்களும் இங்கே இருக்குதுங்கிறது பெரிய சாதனைங்க. யாரும் கலெக்ட் பண்ண முடியாத விஷயம். இந்த மாதிரி நீங்கள் உருவாக்குங்க. நீ இதெல்லாம் வந்து எல்லா மரங்களும் வந்து உயிர் சூழல்னாவே எல்லாம் கலந்துருக்கிறது தான் உயிர் சூழல். இது வந்து ஒரு ஒரு வீட்டுக்கு அவசியமாக தேவைங்க. இதெல்லாம் முதல்ல நம்ம வீட்டில் இருந்தது தானுங்க. நம்ம தோட்ட சுற்றி நம்ம தோட்டத்துக்குள்ளே இருந்தது தான், வேலியில் சகலமான மூலிகளும் இருந்தது தான். இப்போ வேலியெல்லாம் எடுத்து போட்டு கம்பி வேலி போடுறதுனால தான் இந்த இதெல்லாம் அழிஞ்சு போச்சுங்க. இல்லைன்னா இதெல்லாம் தோட்டத்துக்குள்ளே இருந்தது தான். நம்ம தோட்டத்துக்குள்ளே இருந்த எல்லாமே வந்து இருந்ததுங்க. எல்லாமே பணம் அப்படிங்கிற ஒரே கட்டத்துக்குள்ளே வந்து பார்க்கும்போது அப்போ இதை வச்சு என்னடா பண்ண போகிறோம் ஆமாங்க அப்படின்ட்டு முதல் வந்தோடனே கேட்குற கேள்வி இதெல்லாம் எதுக்காக போகுது அப்படின்னு. கேள்வியே அதுதான், இதெல்லாம் எதுக்காக போகுது அப்படின்னு கேட்டு இதை வச்சுட்டு ஆமாங்க நிறைய பேர் வந்து கேட்கறது வந்து இதெல்லாம் எதுக்காக போகுது, எதுக்கு இது வச்சுக்கிற, எத்தனை ரூபாய் ஆகுது அப்படிங்க. முதல்ல அதை வந்து அது கால்குலேட்டர் கணக்கு போடுற மாதிரி எல்லாமே வந்து கணக்கில் தான் வந்து ஆரம்பிக்குதுங்க. இல்லை சொல்லியிருப்பாங்க இல்லைங்க, அட பூரா தென்னை மரத்தை நட்டு விட்டுறதா ஆயிருக்கும். ஆமாங்க, இது எல்லாம் கண்டதெல்லாம் வச்சுட்டு தென்னை மரம் பார் காய்க்க மாட்டேது, கம்மியாக காய்க்குது பாரு, இதெல்லாம் வெட்டி விட்டு தென்னை மரம் நல்லா காய்க்கு அப்படின்னு. அடுத்த வருஷம் தென்னை தேங்காய் 2 ரூபாய்க்கு வந்துடும் பாருங்க. தேங்காய் வந்து அடுத்த வருஷம் 2 ரூபாய்க்கு வந்துடுமுங்க. அப்புறம் பிரச்சனை இல்லை. அப்புறம் கண்டிப்பாக இப்போ தோட்டம் வாங்குறோம் எல்லாருமே செய்யக்கூடிய முதல் வேலை தென்னை மரத்தை போட்டு விட்டுறாங்க. இதெல்லாம் வந்து காய்ப்புக்கு வரையிலைங்க, விலை வந்து இன்னும் ரொம்ப குறையுங்க. குறைஞ்சிருங்கண்ணா, ஃபுல்லாகவே தென்னை தான் நட்டுருக்குறாங்க அண்ணா. இந்த கருங்காலி மரத்தையும் நட்டு 10-7-8 வருஷத்துக்கு முன்னாடியே வாங்கி கொண்டு வந்து நட்டு வளர்த்ததெல்லாம் வந்து நல்ல விஷயம். இந்த மாதிரி வந்து ஆர்வம் இருக்கிறவங்கனால தான் செய்ய முடியும். இவங்களுக்கு வந்தால் தான் விழிப்புணர்வுங்க. இப்போ பயந்துட்டுருக்குறீங்க, பயப்படாதீங்க. இந்த மாதிரி இந்த 5 சென்ட் 10 சென்ட் வாங்கி முதலீட்டுக்காக வாங்கி போடுறது வேஸ்ட்டு தானுங்கண்ணா. அதை பற்றி சொல்லிடுங்க. கண்டிப்பாங்க, இப்போது வந்து அது இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது அந்த இடத்துல பண்ணுறது வந்து அது வந்து நிலையானதாக இல்லைங்க. இல்லத்தானுங்க, எப்போ வேணாலும் மாறும். அது அந்த சைட்டில் போடுற இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வந்து குறைவான சென்னில் சைட்டில் போடுற இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வந்து எப்போ வேணாலும் முடங்கி போகிறக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. பொருளாதார நெருக்கடி வர டைமில் அதெல்லாம் வந்து முடங்கி போகிற வாய்ப்பு இருக்குது. இதே வந்து நீங்கள் கொஞ்சம் பெருநில பகுதியாக போட்டிருந்தீங்கன்னா அது வந்து ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு யூஸ் ஆகும். அதாவது வந்து அங்கே இந்த மாதிரி எல்லாத்தையும் நட்டு வச்சுட்டே யூஸ் ஆகுங்க. அண்ணன் அப்படி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறாரு. வாய்ப்பெல்லாம் இல்லைங்க, உறுதியாக ஆகுங்க. இன்னொரு அதிகபட்சம் 10 வருஷம். இந்த 5 சென்ட் 10 சென்ட் எல்லாம் முதலீட்டுக்காக வாங்கி போட்டிருக்கிறவங்களதெல்லாம் நிலமை ரொம்ப பரிதாபத்துக்குரியதாக இருக்குது. அதனால் எங்கேயாவது தள்ளி போய் 1 ஏக்கராவது வாங்கி இந்த மாதிரி பல மரங்கள் எல்லாம் நட்டு ஒரு காட்டு உருவாக்கிங்க. பல மரங்கள், மூலிகை மரங்கள் எல்லாம் அண்ணன் வந்து இப்போ அடுத்தது பல மரங்கள் எடுத்து நம்மக்கிட்ட தான் சொல்லியிருக்காரு. எடுத்துக்கொண்டு வந்து அந்த 30-40 சென்ட் காலியாக இருக்குது, அதில் நட்டாருன்னா வீட்டுக்கு தேவையானதெல்லாம் இங்கேயே கிடைக்கும். நீங்கள் பார்த்தீங்க அடியில் நிறைய மூலிகை இருக்குது, கீரை காய்கறிகள்லாம் உள்ளே உற்பத்தி பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்படி பண்ணுங்கள். 5 சென்ட் 10 சென்ட் வாங்குறத விட்டு 1 ஏக்கரா 2 ஏக்கரா வாங்கி போடுங்க. நன்றி, வணக்கம். நன்றிங்கண்ணா. நன்றிங்கண்ணா.